Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்ததுனா இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் எல்லாம் வாங்குவோம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருச்சுனா வேஸ்டா போகும். இப்ப இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி டிசைனர் கப்ஸ் ரெண்டு ரெண்டு வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து ஹோல் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹோல் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துருக்கிறேன், குட்டி கப்பு. இதில் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இதில் கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணும்போது முகக்கவசம் அணிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதிலிருந்து வாசனை ரொம்ப வரும். இது காயட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மூணு பண்ணி வச்சிருக்கிறேன் இதே மாதிரி. இப்போ இதில் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் ஆர்கனைசரை நம்ம இதையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனு, ஃபோர்க்கு, கத்தி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். பாருங்க, பேப்பர் கப் எடுத்துக்கேன், இதைய கட் பண்ணிக்கலாம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் சாட்டின் ரிப்பனு இதில் சுற்றிக்கலாம். இப்படி வச்சு இதை ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். மேலே ரிப்பன் சுற்றி இருக்கிறேன், சென்டர்லேயும் மேலேயும் ஒரு ரிப்பன் சுற்றி இருக்கிறேன். மேலே பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கீழே அட்டை வச்சு அதில் வந்து கலர் பேப்பர் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் வச்சுருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள், ஸ்கேடு, கட்டரு, ப்ரஷஸ் எல்லாம் நான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இனி ஒரு டிசைன் கூட பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பேப்பர் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டிசைனர் டேப் ஒட்டியிருக்கிறேன். ஃபுல்லாக பீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஃப்ளவர் வாசரை கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டான்னு தூக்கி போடுற பேப்பர் கப்ஸு ஆர்கனைசராகவும் ஃப்ளவர் வாசராகவும் மாறி இருக்குது. பாருங்கள், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இதுலேயும் பேப்பர் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பேப்பர் ஸ்ட்ரா வந்து ஒட்டியிருக்கிறேன். டெக்கரேஷனுக்காக மேலே ஃப்ளவர்ஸ் வந்து ஒட்டியிருக்கிறேன். மேலே வந்து கைப்பிடி வந்து அட்டையில் செஞ்சு அதில் வந்து ஸ்ட்ரா ஒட்டியிருக்கிறேன். இதை நீங்கள் ஃப்ளவர் வாஷராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வைக்கிற கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, ஐஸ்கிரீம் கப்பு ரெண்டு எடுத்திருக்கேன். அதை வந்து பேக் சைடு ரெண்டையும் ஒட்டியிருக்கிறேன். டெக்கரேஷனுக்காக ரிப்பன் சுற்றி இருக்கிறேன். சென்டரில் ரோஸ் ஃப்ளவர் வச்சிருக்கிறேன். மேடை பீட்ஸ் வந்து ஒட்டியிருக்கிறேன். ரப்பர் பேண்டு, செயின், ரிங்கு இதெல்லாமே இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சாதாரண ஐஸ்கிரீம் கப்பு எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுது பாருங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, காஃபி கப்பு ரெண்டு எடுத்துக்கேன். இது வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இது இப்படி ஒட்டிக்கலாம். சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்க, ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. சென்டரில் ஹோல் போட்டிருக்கிறேன். இப்போ டிசைனர் பேங்கில் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து இங்கே சென்டரில் டிசைனுக்காக போட்டு விட்டுடலாம். காயின் கரெக்டிங்
பேங்க் தான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நம்ம மளிகை கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தால் சில்லற காசு கிடைக்கும், அதையெல்லாம் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. போன வீடியோவில் கூட நான் பேப்பர் கப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி காயின் கலெக்டிங் பேங்க் ஒன்று பண்ணியிருக்கிறேன். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கலெக்ஷனை சொல்லி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டமான அட்டை பாக்ஸ் எடுத்துருக்கேன். அதில் வந்து கிஃப்ட் பேப்பரை சுற்றி இருக்கிறேன். இப்போ ரெண்டு ரெண்டு கிளாஸ் டம்ளர்ஸ் அதில் எடுத்து வச்சுருக்கிறேன். டிசைனர் பேங்கிள்ஸில் நம்ம அளவாக தான் செட்டு செட்டாக வச்சிட்ருப்போம். அந்த பேங்கிள்ஸில் இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைனர் பேங்கிள்ஸ் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பேப்பர் கப் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. சைடில் இப்படி கர்வ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். சரியா கட் பண்ணியாச்சு. இதில் ரோஸ் ஃப்ளவர் ஒன்று பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அட்டையில் கட் பண்ணியிருக்கேன். அதில் சாட்டின் ரிப்பன் சுற்றியிருக்கேன். அதில் இந்த ஃப்ளவர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாலில் மாட்டி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாலில் மாட்டியிருக்கேன். அருமையான வால் டெக்கர் ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.